நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பனவாக. ஆமேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணமாயிருக்கிற எங்கள் அன்பின் கடவுளே, தாயும் தந்தை மாணவரே, இந்த வாரத்தின் முதல் நாளுக்காக உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், தோதரிக்கிறோம். தலைமுறை தலைமுறையாய் உங்களுடைய அருளும் ஆசீர்வாதமும் எங்களுக்கு நிறைவாய் இருப்பதற்காக நன்றி படைக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் உங்களுடைய திருமணலுக்கு வந்து உங்களுடைய திருவார்த்தைகளை கேட்கும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு துணை செய்கிறீர், அதற்காக நன்றி படைக்கிறோம். இந்த நாளினுடைய இந்த வழிபாட்டை நீர் ஆசீர்வாதம் தந்திருக்கிறீர். இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். உங்களுடைய ஆவியானவர் வழியாக உங்களுடைய திருவசனங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள எங்களுக்கு அருள் செய்தும். ஏசி என்ற திருப்பெயரை முன்னிட்டு வேண்டுதல் செய்கிறோம் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே. ஆமேன். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் பத்தாம் ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே படித்து சிந்திக்கும்படியாக ஆர்கார் லூத்தரன் திருச்சபையினுடைய முன்னோர்களால் கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி மத்தேயு என்பவரது நற்செய்தி நூல் 11 பிரிவு திருவசனங்கள் 16 தொடங்கி 24 வரை அடங்கிய பகுதியை படிக்க கவனமாக கேட்போம். இயேசு தம்மை சுற்றி இருந்தவர்களை பார்த்து, இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை, இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார் குடிக்கிறார், இவர்களோ இம்மனிதன் வெறுந்தினிக்காரன் குடிகாரன் வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. திறந்த மறுத்த நகரங்களுக்கு சாபம். இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை, எனவே அவர் அவற்றை கண்டிக்க தொடங்கினார். கொராசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு! பெத்சாயிதா நகரே, ஐயோ உனக்கு கேடு! ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கப்பர்நாகுமே, நீ வானலாக உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். வேதத்துக்காக தோத்திரம் ஓம கொண்டாவதாக, தெய்வீக வார்த்தையை தினம் எல்லோரும் பக்தியாக ஆராய்ந்து பார்த்து சேவித்து கை கொள்ளவே கடாட்சித்து நல்லாவியை அழியும். இந்த நாளில் படிக்க கேட்ட கருணுரை பகுதிக்கு துணையாக கொடுக்கப்பட்டுள்ள திருமறையின் பிற பகுதிகள் முதல் உடன்படிக்கையிலே இறைமையா இறைவாக்கு நூல் 7 பிரிவு 1 முதல் 11 வரை அடங்கிய திருமுறைகள், திருப்பாடல்களின் தொகுப்பு 33 திருப்பாடல் 12 முதல் 22 வரை அடங்கிய கவிகள், புது உடன்படிக்கையின் திருமுக பகுதியிலே எபிரேயருக்கு எழுதின திருமுகம் 3 பிரிவு 7 முதல் 14 வரை அடங்கிய திருமொழிகள்,
நற்செய்தி பகுதிக்கு துணையான மைய செய்தி கிறிஸ்துவுக்குள் அன்பான பெற்றோர்களே, பெரியோர்களே, வாலிப பிள்ளைகளே, குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்வடைகிறேன். இந்த நாளினுடைய நற்செய்தி பகுதிக்கு துணையான மைய செய்தி தலைமுறைகளுக்கான கடவுளின் தீர்ப்பு என்கின்ற தலைப்பின் கீழாக இந்த நாளினுடைய நற்செய்தி நாம் பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். இந்த நாளின் திருப்பாடல் பகுதியிலே ஆண்டவரை தங்களுடைய கடவுளாக கொண்டிருக்கின்ற மக்களிடம் பேறு பெற்றது என்கின்ற செய்தியை திருப்பாடல் ஆக்கியவனாக இருக்கின்ற தாவீது அரசர் சொல்லுகின்றார். தலைமுறையை குறித்த நம்பிக்கையே இல்லாதிருந்த குலமூதவர்களாகிய ஆபிரகாம் சாராவை ஆண்டவர் அழைத்து, நான் காண்பிக்கும் நாட்டிற்கு போ, உன்னை பெரிய மக்களினங்களின் தந்தையாகவும் தாயாகவும் மாற்றுவேன் என்று சொல்லி கடவுளாகிய ஆண்டவர் வாக்கு கொடுத்து அனுப்புகின்றார். தாம் போகிற இடம் இன்னதென்று அறியாதிருந்தும் ஆபிரகாம் கடவுளின் வார்த்தையை கீழ்ப்படிந்து நம்பி போனார். பிள்ளை பேறு இல்லாதிருந்த ஆபிரகாமை கடவுள் தலைமுறைகளின் தந்தையாக, சாராவை பல தலைமுறைகளின் தாயாக மாற்றுகின்றார். ஆக கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற பிள்ளைகளாக இருக்கின்ற போது தலைமுறைகளை தந்து ஆசீர்வதிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். பிள்ளை பேர் இல்லாதிருந்த ஆபிரகாம் சாராவை தலைமுறைகளுக்கு தந்தையாக்கினார், தாயாக்கினார். ஆகவே கடவுளினுடைய தீர்ப்பு என்பதும் கடவுளுடைய ஆசீர்வாதம் என்பதும் கடவுளுடைய பேர் இறக்கம் என்பதும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கிறது என்பதை தாவீது அரசர் இந்த திருப்பாடல் வழியாக உணர்த்துகின்றார். யெகோவா ஆண்டவரை தம்முடைய தெய்வமாக கொண்டிருக்கின்ற, தம்முடைய கடவுளாக நம்புகின்ற மக்களினும் பேறு பெற்றது என்கிறார். ஆகவே இஸ்ரேல் கடவுளை தெரிந்து கொண்டது. கடவுள் இஸ்ரேலை அழைத்து அதை விடுவித்து அதை ஆசீர்வதித்து தமக்கான மக்களினமாக அதை அழைத்து கொண்டார், தெரிந்தெடுத்து கொண்டார். இந்த உடன்படிக்கையிலே நிலைத்திருக்கின்ற இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய குலமுதவளோடு உடன்படிக்கை செய்த ஆண்டவரை தங்களுடைய சொந்த தெய்வமாக கடவுளாக நம்புகின்ற போது அந்த தலைமுறையினருக்கு கடவுள் அருள் நிறைந்தவராகவும் உண்மை நிறைந்தவராகவும் இருக்கின்றார். அவருடைய உடன்படிக்கையிலே விலகி இருக்கின்ற மக்களுக்கு நீதி தீர்ப்பு செய்து அவர்களை கண்டிக்கின்றவராகவும் தண்டிக்கின்றவராகவும் இருக்கின்றார் என்பதை திருப்பாடல் ஆக்கியவனாக இருக்கின்ற அரசர் தாவீது உணர்த்துகின்றார். அவருடைய உண்மை தலைமுறை தோறும் இருக்கின்றது என்று 100 திருப்பாடலிலே நாம் படிக்கின்றோம். ஆகவே கடவுள் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவர் கீழ்ப்படுகின்ற தலைமுறையினரை ஆசீர்வதிக்கின்ற கடவுளாயிருக்கின்றார். என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களானால் உங்களை 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்ற ஆண்டவர், என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் என்னுடைய திருச்சட்டங்களை நீங்கள் கடைபிடிக்காமல் போவீர்களானால் உங்களை 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன், உங்களுக்கு நீதி தீர்ப்பு அளிக்கின்றவராயிருக்கிறேன், நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கின்ற போது உங்களை தண்டிக்கின்றவராய் இருக்கிறேன் என்பதை உணர்த்துகின்றார். ஆகவே ஆண்டவரை தம்முடைய கடவுளாக தெய்வமாக கொண்டிருக்கிற மக்களினம் பேறு பெற்றது. நாம் அவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கின்ற போது அவர் நமக்கு உண்மையுள்ள ஆண்டவராய் இருக்கின்றார். தலைமுறைகளை ஆசீர்வதிக்கின்ற கடவுள், தலைமுறைகளுக்கு நீதி தீர்ப்பு வழங்குகின்ற கடவுளாய் இருக்கின்றார். இன்றைய நாளின் முதல் உடன்படிக்கை இறைவாக்கு நூல் பகுதியிலே எரேமியா இறைவாக்கினர் உடைய காலத்திலே யூத மக்களை பார்த்து கடவுளுடைய வார்த்தையை எரேமியா உரைக்கின்றார். உண்மையான வழிபாடு எது? கடவுளின் இல்லம் எதற்கானது? கடவுளின் இல்லம் என்பது அனைத்து மக்களினங்களுக்குமான இறைவேண்டலின் இல்லமாய் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற போது
நூல் ஏழாம் பிரிவு 1 முதல் 11 வரை அடங்கிய அந்த பகுதியிலே என் இல்லம் இறைவேண்டலின் இல்லமாயிருக்கிறது, அது அனைத்து மக்களுக்கும் உரிமையாய் இருக்கின்றது, ஆனால் நீங்களோ உங்களுடைய சடங்குகளை நிறைவேற்றுகின்ற இடமாகவும் உங்களுடைய அதிகாரத்தை தக்க வைக்கின்ற இடமாகவும் நீங்கள் அநியாயமாய் காணிக்கைகளை வாங்கி குவித்து அதிலே சுகபோகமாக வாழ்வதற்கு ஆனதாகவும் நீங்கள் இந்த என்னுடைய ஆலயத்தை நீங்கள் கள்ளர்பூகையாக்கிவிட்டீர்கள், என்னுடைய இல்லத்தை நீங்கள் கள்ளர்பூகையாக்கிவிட்டீர்கள் என்று சொல்லி கடவுளாகிய ஆண்டவர் எரேமியா இறைவாக்கினர் வழியாக எச்சரிக்கின்றார். ஆண்டவரின் இல்லம், ஆண்டவரின் இல்லம், ஆண்டவரின் இல்லம் என்று சொல்லுகின்றீர்கள், ஆனால் உங்களுடைய வாய் அப்படி சொல்லுகிறதே தவிர உண்மையாகவே நீங்கள் ஆண்டவருடைய இல்லத்திற்குரிய கனத்தை கொடுக்காமல் அதனுடைய தூய்மையை நீங்கள் பாதுகாக்காமல் அங்கே நீங்கள் அரசியல் செய்து பதவிக்காக நீங்கள் போட்டியிட்டு சகோதரருக்குள்ளே பிரிவினைகளை உண்டாக்கி கட்சி வேதங்களை கட்சி மனப்பான்மைகளை உருவாக்கி பிரிவினையை உருவாக்கி நீங்கள் கடவுளினுடைய இல்லத்திற்கான தூய்மையையும் கனத்தையும் கெடுத்து போட்டீர்கள். நீங்கள் போலியான ஆசாரியர்களாயிருக்கிறீர்கள், போலியான இறைவாக்கினராயிருக்கிறீர்கள், போலியான திருச்சபை தலைவர்களாக இருக்கிறீர்கள், போலியான தலைமை குருக்களாக தலைமை ஆசாரியராக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அன்றைய காலகட்டத்திலே எரேமியா கண்டித்து உரைக்கின்றார். நீங்கள் உங்களுடைய குலமூதவர்களைப் போல முரட்டாட்டம் நிறைந்தவளாக சிலை வழிபாடு செய்கின்றவளாக இருக்கின்றீர்கள். நீங்கள் அதிகாரத்தின் மீதும் பணத்தின் மீதும் பதவியின் மீதும் நம்பிக்கை வைக்கிறீர்களே தவிர உங்கள் குலமூதவராகிய ஆபிரகாம் சாராவுக்குள்ளாக இருந்த அந்த பற்றுறுதி உங்களுக்குள்ளாக இல்லை. நீங்கள் சிலை வழிபாடு செய்து பலிகளை செலுத்தி என் இல்லத்தின் தூய்மையை கெடுத்து போட்டீர்கள். அது பாவத்தினாலே அதை நிரப்பியிருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களை என்னுடைய இல்லத்திற்குள்ளாக மறைத்து கொள்ள பார்க்கிறீர்களே தவிர அவைகளை விட்டு விட்டு அறிக்கை செய்து பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகின்ற இடமாக அதை நீங்கள் தூய்மைப்படுத்தவில்லை, அதனுடைய தூய்மையை கெடுத்து போட்டீர்கள். கடவுளின் திருமேசை என்பது திருவருட்சாதனத்தை நீங்கள் சடங்காக நிறைவேற்றுவதற்கு அல்ல, திருமேசையை இறைவார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கும் அந்த திருமேசையிலிருந்து உரைக்கப்பட்ட இறைவார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவற்றை வாழ்வியலாக மாற்றுவதற்கு நீங்கள் தவறி போனீர்கள் என்பதை ஆண்டவர் எரேமியா இறைவாக்கினர் வழியாக கடுமையாக எச்சரிக்கின்றார். இப்படி நீங்கள் தொடர்ந்திருப்பீர்களேயானால் உங்களுடைய வாழ்விலே நீங்கள் மனம் திரும்பாமல் கடவுளுடைய வார்த்தைக்கு நேராக, கடவுளுடைய சட்டங்களுக்கு நேராக, கடவுளுடைய அறநெறிகளுக்கு நேராக நீங்கள் மனம் திரும்புகின்ற மக்களாக இராமல் சடங்குகளை நிறைவேற்றி வெளி வேடம் நிறைந்த மக்களாக இருப்பீர்களேயானால் நீங்கள் சிறையிருப்புக்குள்ளாக போவீர்கள். நீங்கள் மீண்டுமாக இந்த இல்லத்திற்குள்ளாக நீங்கள் நுழைய மாட்டீர்கள் என்று சொல்லி கடுமையாக எச்சரிக்கின்றார். இன்றைய நாளில் எபிரேய திருமுகத்தின் வழியாக மோசேயின் காலத்திலே இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் 40 ஆண்டு காலமாய் அந்த பாலை வெளியிலே வழிநடத்தி வருகின்ற போது பல அரசர்களை ஆண்டவர் தாழ்த்தி இஸ்ரேல் மக்களை விடுதலையாக்கி தாம் வாக்களித்த அந்த கானான் நாட்டிற்குள்ளாக வழிநடத்த முற்படுகின்ற போது மோசேயின் காலத்திலே அவரோடு கூட அவரை பின்பற்றி வந்த மக்கள் முழுமையாக கடவுளின் சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் மோசேயின் தலைமைத்துவத்தை அங்கீகரிக்காமல் முரட்டாட்டம் நிறைந்தவர்களாக, கீழ்ப்படியாத மக்களாக, வண்ணங்களாக கழுத்துள்ள மக்களாக,
சிலை வழிபாடு செய்கின்ற மக்களாக கடவுளுக்கு எதிராக செயல்பட்ட போது அந்த மக்களினத்தை ஆண்டவர் வாக்களிக்கப்பட்ட அந்த கானானுக்குள் நுழையக்கூடாதபடிக்கு செய்தார். அவர்கள் மீது தண்டனை தீர்ப்பை அளித்தார். எந்த தலைமுறை மோசேக்கு கீழ்ப்படியாமல் போனதோ அந்த தலைமுறையினர் ஒருவராகிலும் கானான் நாட்டிற்குள்ளே நுழையவில்லை என்பதை இன்றைய நாளின் எபிரேயர் திருமுகத்தின் வழியாக ஆண்டவர் உணர்த்துகின்றார். எபிரேயர் திருமுகத்திலே இந்த மோசேயினுடைய வழியாக வழிநடத்தப்பட்ட அந்த இஸ்ரேல் மக்கள் தங்கள் கீழ்ப்படியாமையினாலே வீழ்ந்து போனார்கள், அழிந்து போனார்கள். அவர்கள் வாக்களிக்கப்பட்ட அந்த கானானை சுதந்திரிக்காமலே போனார்கள். ஆகவே கடவுளுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகின்ற தலைமுறை அவருடைய வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளும். கடவுளுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் போகின்ற மக்களினும் எந்த தலைமுறை கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போகிறதோ அந்த தலைமுறை இந்த மண்ணுலக வாழ்விலிருந்து அற்றுப்போய்விடும் என்பதை ஆண்டவர் கண்டித்து உரைக்கின்றார். இந்த நாளினுடைய நற்செய்தி பகுதியிலும் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற செய்தி, அவருடைய வார்த்தைகளின் வழியாக அவருடைய பல செயல்களின் வழியாக கடவுளினுடைய திருவுளத்தையும் கடவுளின் பேரன்பையும் கடவுளின் பேரிரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள கொராசின் நகரமும் பெத்சாயிதா நகரமும் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகின்ற போது பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், பெற்றுக்கொண்ட அந்த வல்ல செயல்கள், நல்ல செயல்கள், அவர்கள் பெற்றுக்கொண்ட சுகம், அவர்கள் பெற்றுக்கொண்ட விடுதலை வாழ்வு இவற்றுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இராமல் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்து கடவுளின் திருவுளத்திற்கு புறம்பாக செயல்படுகின்ற போது அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார்கள் என்பதை ஆண்டவர் இயேசு கண்டித்து உரைக்கின்றார். ஆபிரகாம் லோத்தினுடைய காலத்திலே சோதோம் கொமோரா நகரங்கள் கடவுளுடைய தண்டனை தீர்ப்புக்கு உட்படுத்தப்பட்டது. கடவுள் அவர்களை ஆபிரகாமின் வழியாகவும் லோத்தின் வழியாகவும் எச்சரித்தார். அந்த எச்சரிப்புக்கு அவர்கள் இணங்காத போன போது அவர்கள் அழிந்து போனார்கள். யோனாவின் காலத்திலே கடவுள் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். நினிவே மக்கள் மனம் திரும்பினார்கள். அந்த தலைமுறை கடவுளுக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பினதினாலே அந்த தலைமுறையினர் கடவுளுடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டார்கள். நாகும் இறைவாக்கினர் காலத்திலே கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் மனம் திரும்ப விரும்பாமல் முரட்டாட்டம் நிறைந்தவர்களாக கடவுளினுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் போன போது நினிவே நகரம் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போனது. இயேசுவினுடைய காலத்திலே இந்த பெத்சாயித நகரமும் இந்த கொராசின் நகரமும் கப்பர்னூம் நகரமும் இந்த நினிவேவை போல சோதோம் குமாராவை போல கீழ்ப்படியாத மக்களாகவே இருக்கின்றனர். அந்த நகரங்களை கடவுள் தம்முடைய தீர்ப்பு நாளிலே முற்றிலுமாய் அழித்து போடுவார். இந்த தலைமுறையினர் கடவுளுடைய அரசிலே பங்கேற்க முடியாது என்கின்ற எச்சரிப்பை கொடுக்கின்றார். வலது பக்கமும் இடது பக்கமும் சாய்கின்ற மக்களாக, குறை சொல்லுகின்ற மக்களாக, யோவானையும் குறை சொல்லுகின்றார்கள், இயேசுவையும் குறை சொல்லுகின்றார்கள். மனமாற்றத்திற்காக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளாத மக்களாக, முரட்டாட்டம் நிறைந்த மக்களாக, கடின உள்ளம் நிறைந்த மக்களாக, இருமாப்பான உள்ளம் நிறைந்த மக்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், இன்றே கடைசி நாள், எருசலேமே உனக்கு கிடைத்த இந்த நாளின் ஆகிலும் மன்னம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படிக்கு நீ கடவுளின் பக்கமாக கடவுளின் திருவுளத்திற்கு உன்னை ஒப்பு கொடுத்து மனம் திரும்புதல் எனும் ஆடையை அணிந்து கொள். அப்பொழுது மீட்பை நீ சுதந்திரித்துக் கொள்ளுவாய். கடவுளுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் கடவுள் உனக்கு கொடுக்கின்ற இந்த மீட்பின் காலத்தை நீ உணர்ந்து கொள்ளாமல் உன் மன விருப்பப்படி நீ நடப்பாயானால் நீயும் உன் நகரத்தில் உள்ள மக்களும் அழிந்து போவார்கள். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு அழிக்கப்பட்டு போகும் நாட்கள் வரும். எருசலேம் ஆலயத்தை பார்த்து ஆண்டவர் எச்சரிக்கிறார், உன்னிலே
இருக்கின்ற ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இது முற்றிலுமாய் சுட்டரிக்கப்பட்டு போகும். இந்த நகரம் சுட்டரிக்கப்பட்டு போகும். ஆகவே எருசலேமின் குடிகளே, நீங்கள் கடவுளுக்கு ஏற்ற செயல்களை செய்யுங்கள், கடவுளினுடைய திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படியுங்கள், இறைவாக்கு செய்திகளுக்கு கீழ்ப்படியுங்கள், திருப்பாடல்களில் உள்ள எச்சரிப்புக்கு ஏற்றவைகளாக நீங்கள் மனம் திரும்பி பிறருக்காக மன்றாட்டி ஏறெடுத்து உங்களை நீங்கள் மனம் திரும்புவதற்கு ஒப்பு கொடுத்து கடவுளினுடைய திருவுளத்திற்கு நீங்கள் இணங்கி நடக்கின்ற மக்களாக நீங்கள் உங்களை உட்படுத்துங்கள். சிறு பிள்ளைத்தனமாக நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள். நீங்கள் முதிர்ச்சியுடைய பெரியவர்களாக இருப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். நலமானவைகளை சிந்தியுங்கள். எப்பொழுதும் விமர்சனம் செய்கின்றவர்களாக அல்ல. யோவானை விமர்சனம் செய்தீர்கள். அவன் பசியுடையவனாக இருந்தான். அவனை பார்த்து நீங்கள் வெறியன் என்று சொன்னீர்கள், பைத்தியக்காரன் என்று சொன்னீர்கள். இப்பொழுது மாநில மகனை பார்த்து குடிகாரன் என்று சொல்லுகின்றீர்கள். இவர் பாவிகளுக்கும் வரி தங்குவதற்கும் நண்பர் என்று சொல்லுகிறீர்கள். மனம் திரும்புகின்ற நீங்கள் சொல்லுகின்ற பாவிகளும் விலை மாதர்களும் வரி தண்டுவோரும் மனம் திரும்புதலை அணிந்து கொண்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதனாலே அவர்கள் உங்களுக்கு முன்னே இறையரசுக்குள்ளே இருப்பார்கள். நீங்கள் திருச்சட்டத்தையும் இறைவாக்கு நூல்களையும் திருப்பாடல்களையும் அறிந்திருந்தாலும் அவைகளின் வழியாக நீங்கள் கடவுளின் திருவுளத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் மனம் திரும்புதலை அணிந்து கொண்டு கடவுளினுடைய மீட்புக்கு உங்களை ஒப்பு கொடுக்காதபடினாலே நீங்கள் அழிந்து போவீர்கள். அவர்கள் தங்களுடைய மனம் திரும்புதலின் வழியாக இறையரசுக்குள்ளே இருப்பார்கள். நீங்கள் இறையாட்சிக்கு புறம்பானவர்களாக அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடத்திற்குள்ளாக செல்வீர்கள் என்று சொல்லி எச்சரிக்கின்றார். எனக்கு அருமையான மக்களே, எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு மீட்பின் காலத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த காலத்திலே நாம் கடவுளுடைய மீட்பு திட்டத்திற்கு ஒப்பு கொடுத்து மனம் திரும்புதலை அணிந்து கொள்ளாவிட்டால் நாம் அழிந்து போவோம். இந்த தலைமுறையிலே நாம் மீட்புக்கான செயல்களை செய்கின்றோமா? நேற்றைய தினத்திலே நாம் இந்திய சுதந்திர தினத்தை கொண்டாடி இருக்கின்றோம். ஆங்கிலேயத்திலிருந்து சுதந்திரம் பெற்றோம். ஆனால் இன்றைக்கும் நாம் சுதந்திரமற்றவர்களாகவே இருக்கின்றோம். சமய ரீதியான வன்முறைகள், சாதி ரீதியான படுகொலைகள், ஆணவ படுகொலைகள், பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் என ஒவ்வொரு நாளும் அநீதிகள் அரங்கேற்றப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இத்தகைய அநீதி நிறைந்த சூழலிலே நாம் உண்மையான சுதந்திரத்தை நோக்கி பயணிப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் மனம் திரும்புதலை அணிந்து கொள்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். மனமாற்றத்திற்கான செயல்களை நாம் இந்த சமூகத்திலே பறைச்சாற்றுவதற்கு அழைக்கப்படுகின்றோம். நாம் அஞ்சி அஞ்சி நாம் இருக்கின்றோம். நமக்கு ஏன் இந்த வம்பு என்று நினைக்கின்றோம். இப்படி நாம் நம்முடைய காலங்களிலே உறங்கிக் கொண்டிருப்போமானால் எஸ்தரை பார்த்து மொர்தெகாய் சொன்ன வார்த்தை, எஸ்தர் நீ உன்னுடைய காலங்களிலே உனக்காக உன் குடும்பத்தை உன்னுடைய தனிப்பட்ட வாழ்வுக்காக நீ உன்னுடைய அரச பதவிக்காக நீ உன்னை அமைதிப்படுத்திக் கொள்வாயானால் கடவுள் மீட்பை கொடுப்பார். ஆனால் நீயும் உன் வீட்டாரும் அழிந்து போவீர்கள். எனவே பேச வேண்டிய நேரத்திலே பேச வேண்டும் என்பதை எஸ்தருக்கு மொர்தெகாய் வழியாக எச்சரிப்பை கொடுத்தார் ஆண்டவர். எஸ்தர் தம்முடைய உயிருக்கு பயப்படாமல் அகாஸ்வேரு மன்னனிடத்திலே போய் நின்றதினாலே யூத மக்களினம் அன்றைக்கு பாதுகாக்கப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே மக்கள் சுதந்திரமற்றவர்களாக இருக்கின்றார்கள். மூச்சு விட முடியாத மக்கள் இங்கே இருக்கிறார்கள். பெண் குழந்தைகள் சுதந்திரமாக நடமாட முடியாத நிலையிலே இருக்கிறார்கள். சாதிய ரீதியான ஒடுக்குதலினாலே மக்கள் அச்சுறுத்தப்பட்ட நிலையிலே இருக்கிறார்கள். அதிகார வன்முறைகள் இங்கே நடந்தேறுகின்றன. நாம் ஏதேச்ச அதிகாரத்திற்கு பயப்படக்கூடாது. கடவுளுடைய அதிகாரத்திற்கு மாத்திரமே அஞ்சுவதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகளை மனதிலே நிறுத்தினவர்களாக நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே மனம் திரும்புதலை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் யாரையாவது ஒடுக்குகின்றோமா, மற்றவர்களுக்கு அநீதி இழைக்கின்றவர்களாக இருக்கிறோமா என்பதை சோதித்து பார்த்து
நாம் நம்முடைய தனிப்பட்ட மனம் திரும்புதலுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த சமூகத்தினுடைய மாற்றத்திற்காக, இந்த சமூகத்தினுடைய விடுதலைக்காக நாம் குரல் கொடுக்கின்ற மக்களாக இருப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். அப்படி செய்கின்ற போது கடவுள் தம்முடைய ஆவியாளர் வழியாக தம்முடைய முழு நிறைவான ஆற்றலை தந்து நம்மை ஆற்றல்படுத்தி வழிநடத்துவதற்கு வல்லவராயிருக்கின்றார். இந்த நம்பிக்கை, இந்த பற்றுறுதி, இந்த துணிவோடு நம்மை நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கடவுள் தம்முடைய ஆவியானவர் வழியாக நம்மை தம்முடைய முழு நிறைவான அருளினாலும் ஆற்றலினாலும் நிறைத்து பாதுகாப்பாராக. கடவுள் தாமே இந்த திருவசனை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. மிகுந்த இரக்கமும் அருளும் ஆற்றலும் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, தாயும் தந்தை மானவரே, இந்த நல்ல நாளிலும் உம்முடைய திருமுன்னிலைக்கு வந்து உம்மை வழிபடவும் உம்மை துதிக்கவும் தோத்தரிக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு அருள் செய்தபடியினால் நன்றி படுகிறோம். இப்பொழுது நாங்கள் கேட்ட இந்த திருவார்த்தைகளை நாங்கள் மனதில் வைத்து ஆண்டவரே உம்முடைய நற்செய்தியை துணிவோடு அறிவிக்க சமூக நீதிக்கான செயல்பாட்டாளர்களாக நாங்கள் உம்முடைய ஆற்றலை அணிந்து கொண்டு இந்த சமூகத்திலே செயல்பட ஆண்டவர்களுக்கு உதவி செய்திடும். உலகமெங்கிலும் இந்த வழிபாட்டிலே பங்கேற்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்தலும். தனிநபர்கள், குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்திலே ஒப்படைப்போடு பணியாற்றுகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள், காவலர்கள், வணிகர்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். பொதுமக்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். நாட்டிலே அமைதியையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடும். உம்முடைய உன்னதமான பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் ஆளுகைக்கும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு என்ற திருப்பெயரை முன்னிட்டு வேண்டுதல் செய்கிறோம் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்மேல் கிருபையாய் இருப்பாராக. ஆண்டவர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. தோத்திரம்.